உலகத்துல என்ன மாதிரி பாவி யாருமே இல்ல. அத்த உங்க இறுதி சடங்குல கலந்துகிட்டு கடைசியா உங்க முகத்தை பாக்குற குடுப்பன எனக்கு இல்லாம போயிடுச்சே அத்த. இன்னைக்கு உங்களுக்கு 13 நாள் காரியம். இப்பவாவது அந்த வீட்டு மருமகளா உங்களுக்கு பூஜை போட்டு தெய்வமா கும்பிடுற குடும்பனையும் எனக்கு இல்லாம போச்சு அத்த. கல்யாணம் ஆகி ஒரு மருமக வீட்டுக்கு வந்தாலே அவளை வீட்டு வேலைக்காரியாவும் சமையல்காரியாவும் பாக்குற மாமியாருங்க மத்தியில நீங்க பெத்த பொண்ணு சக்திய விட ஒரு படி மேல வச்சு என்ன மகாராணி மாதிரி பாத்துட்டீங்களே அத்த. அந்த அன்பு இனிமே எனக்கு யார்கிட்ட கிடைக்கும் அத்த? மாமியாரும் மருமகளும்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா? ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க கூடாதான்னு அடிக்கடி சொல்லுவீங்களே அத்த. இனிமே அந்த ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு யார்கிட்ட கிடைக்கும் அத்த? யார்கிட்ட கிடைக்கும்? அந்த வீட்டுல மாமாவா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் விட என்னோட தேவைகளையும் ஆசைகளையும் புரிஞ்சுகிட்டது நீங்க தானே அத்த. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நல்லது கெட்டது பார்த்து எனக்கு பக்குவமா சொன்னதும் நீங்க தானே அத்த. இப்ப வரைக்கும் நீங்க இல்லைங்கறத என்னால ஏத்துக்க முடியல அத்த. நான் இப்படி இருக்கிற நிலைமைய பார்த்து யாரு கஷ்டப்பட்டு கண் கலங்குறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க என் கண்ணுக்கு தெரியலனாலும் நீங்க என்ன பார்த்து கண் கலங்கிட்டு தான் இருப்பீங்க அத்த. நம்ம வீட்டுல வசதி கம்மியா இருந்தாலும் உங்க ஒருத்தியால அந்த வீடு முழுக்க சந்தோஷமா இருந்துச்சு அத்த. ஆனா இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா அத்த? கடைசி அவங்க முகத்தை கூட பார்க்க விடாம இப்படி ஆயுசுக்கு உட்கார்ந்து அந்த கடவுள் என்ன அழ வச்சுட்டானே. ஐயோ, இறந்து போனவங்களுக்கு காரியம் பண்றப்போ அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதையெல்லாம் வச்சு படையல் போடுவாங்க. ஆனா என்னோட அத்தை சீதாக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது நான் தானே எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு மருமக இல்ல, மகங்கிறது அந்த தெய்வத்துக்கும் தெரியும். உங்களை தெய்வமா நினைச்சு நான் இந்த இடத்துலயே உங்களை கை எடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்க ஆத்மா சாந்தி அடையிட்டு வந்த என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க.